ஹலோ மைடியா கிரிக்ஸி வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 தொடங்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் ஒன்னு இருக்கு. இந்த கெயில் ஜாமிசன் அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு, அவருக்கு பதில யாரை வந்து இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிக்க போறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு பிளேயரை பத்தி பேசிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லிட்டு அதுக்காக இவங்களதான் எக்ஸாக்டா எடுப்பாங்க அப்படின்லாம் நான் சொல்லல, அதை நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸ்ல போடுறது அண்ட் என்னோட ஒரு சில ஒப்பீனியன்ஸை தான் வந்து நிறைய நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டு இருக்காரு மக்களே அவரு. ஆனா அந்த பெரிய அளவுக்கு வந்து வெயின் பார்னல் பத்தி யாருமே வந்து பேசல. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், ஓகேவா? சோ இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்கு. எஸ் வெயின் பார்னல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அண்டர் 19 கிரிக்கெட் அதுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டு இருக்காரு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டு இருக்காரு. ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவரு, அண்ட் அதே நேரத்தில் ஒரு டீசென்டான பேட்டிங்கும் பண்ணக்கூடிய ஒருத்தர் லெப்ட் ஹேண்டர். சோ கிட்டத்தட்ட வந்து ஐபிஎல் ஒரு 26 மேட்ச் விளையாண்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் 7 வச்சிருக்காரு. அதுல ஸ்கோர் வைஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 16 தான். பட் ஆனா அந்த பவுலிங் ஸ்டாட்ஸ்ல வந்து விக்கெட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 26 மேட்சஸ்க்கு 26 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஒரு ஒரு நல்ல டீசென்டான ஒரு பிளேயர் தான். அவரோட இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். அதுவும் T20 குறிப்பா வந்து ரொம்பவே நல்லா வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 57 விக்கெட்ஸ் எடுத்த ஒருத்தர். அண்ட் ரீசன் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் நிறைய பிரான்சைஸ் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஐபிஎலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கண்டிப்பா ஒரு டிசர்வ்டான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனா ட்ரை பண்றதுக்கு இவர் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். 75 லட்சம் ரூபாய் பேஸ் பிரைஸா வச்சு இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு. பட் யாருமே அவரை எடுக்கல, அன்சோல்ட் ஆனாரு. பட் இப்போ ஒரு கெயில் ஜாமிசனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அது ஒரு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்போ வெயின் பார்னர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜெரால்டு காட்ஸை பத்தி பேசியிருந்தோம், அஸ்வின் சனகா பத்தி பேசியிருந்தோம், அண்ட் லான்ஸ் பத்தி பேசியிருந்தோம், லான்ஸ் மோரிஸ் பத்தி. ஸோ இவங்கெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மேபி வெயின் பார்னர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லை இல்லையா? அதனால வந்து நான் சொல்றேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல வேற எந்த ஆப்ஷன் இல்ல யாரை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளை காலையிலயும் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன், அவங்களுமே ஒரு நல்ல ஆப்ஷன். நான் அது வந்து பாத்தீங்கன்னா கிரிக் ட்ராக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன். சோ அவங்க சூப்பரா ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க, அதை வச்சு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் பாப்பலாம். இதுக்கப்புறம் நிறைய பிளேயிங் 11 வீடியோ அண்ட் நிறைய கான்வர்சேஷன் வீடியோஸ் இது மாதிரி நிறைய வரும். பிராக்டிஸ் செஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கவர் அப் பண்ணலான் இருக்கேன். பாப்போம் உங்களோட கருத்து அதெல்லாம் பத்தி என்னவோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், என்ன மாதிரி டாபிக்ஸ் போடலாம், என்ன மாதிரி புதுசா இந்த ஐபிஎல்க்கு பண்ணலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.